அரசியல் கட்சி தலைவர்களை அவதூறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட வழக்கில் ஜாமீனில் வெளியே வருகிறார் யூடியூபர் சாட்டை துரைமுருகன். திருச்சியை சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கடந்த மே மாதம் யூடியூபில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு ஆகிய இருவரின் புகைப்படங்களை பயன்படுத்தி வீடியோ வெளியானது. இது தொடர்பாக திருப்பனந்தாளை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜூன் மாதம் திருப்பனந்தாள் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். இதையடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணியுடன் செய்தி வாசிப்பாளர் கீர்த்தி.